நேற்று டிஸ்கஷன் இதோட நிற்கிது. எதோட நிற்கிது? நம்மளோட த்ரெட்டாளர்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். அதில் மெயின் மெத்தட் வச்சுருக்கோம். அதில் சைல்டு த்ரெட்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். சைல்டு த்ரெட்டிலேருந்து ஸ்டார்ட்டை கால் பண்ணுறோம். அதாவது இது மெயின் மெத்தட் ஸ்டார்ட் ஆகிற ஒரு மெயின் த்ரெட். இந்த மெயின் த்ரெட்டில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறீங்க. அதிலேருந்து ஸ்டார்ட்டை கால் பண்ணுறீங்க. இப்படி ஸ்டார்ட்டை கால் பண்ணும்போது ஸ்டார்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்டார்ட்டுக்கு யூ ஆர் ஸ்டார்டிங் எ நியூ த்ரெட் அப்படின்னு அர்த்தம். ஒரு புது த்ரெட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ ஏற்கனவே மெயின் த்ரெட் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இன்னொரு ஒரு த்ரெட்டு பேரலலாக கன்கரண்ட்டாக ரன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ கன்கரண்ட்டாக ரன் ஆகுதுன்னா நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியலை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்கலாம். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்மக்கிட்ட இந்த கிளாஸ் இருக்குது. இதை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். சரியா, இந்த கிளாஸை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இங்கே போயிடுவோம், இங்கே இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஒரு கிளாஸ். சரி, இந்த கிளாஸ் புரிஞ்சிருச்சு, இதில் வந்து பண்ணுறாங்க, ஓகே ஃபைன். இப்படி ஒரு கிளாஸ் இருக்குது. சைல்டு த்ரெட்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதையும் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இது இன்னொரு ஒரு கிளாஸ். இப்போது நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணணும். நான் இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறேன். சரியா, இப்போ பாருங்கள், இப்போது நீங்கள் இது ஒரு கிளாஸ், இது இன்னொரு ஒரு கிளாஸ். சைல்டு த்ரெட்டுங்கிறது இன்னொரு ஒரு கிளாஸ். பேக்கேஜெல்லாம் எடுத்து விட்டுலாம். இது இன்னொரு ஒரு கிளாஸ். இங்கே ஒரு ரன் மெத்தட் வச்சுருக்கீங்க. இங்கே நீங்கள் ஸ்டார்ட்டை கால் பண்ணுறீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? ஸ்டார்ட்டை கால் பண்ணலை, ஒரு ரன் கால் பண்ணுறேன். சரியா, இங்கே ரன்னை கால் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபார் லூப் அப்படியே காப்பி பண்ணுறேன். இந்த ஃபார் லூப்பை காப்பி பண்ணி இங்கே எழுதிடுறேன். இந்த ஃபார் லூப்பில், சரியா, இந்த ஃபார் லூப்பில் இங்கே பாருங்கள், எனக்கு இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் சொல்லணும். இந்த ஃபார் லூப்பில் மெயின் த்ரெட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போது இந்த ஃபார் லூப்பில் இதில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, இங்கேயே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5. இப்போது நீங்கள் இந்த ப்ரோக்ராம் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. இந்த ப்ரோக்ராம் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. எதில் மெயின் மெத்தட் இருக்குது? த்ரெட் காலரில் தான் மெயின் மெத்தட் இருக்குது, இல்லையா? அப்போ இந்த மெயின் மெத்தட் இருக்கிற இந்த ப்ரோக்ராமை தான் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. இப்போது நல்லா இந்த ப்ரோக்ராமை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துக்கோங்க. இதோட அவுட்புட் எனக்கு சொல்லு. இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லு. ரெண்டு கிளாஸுமே உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கு. சைல்ட் த்ரெட் பிளஸ் ஒன் 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். சூப்பர். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மெயின் த்ரெட் பிரிண்ட் ஆகுமா சார்? அதுக்கப்புறம் மெயின் த்ரெட் 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். கரெக்ட். ட்ரை பண்ணிடுவோமா? இதை ட்ரை பண்ணிடுவோம். இப்போ இங்கே ஸ்டார்ட்லாம் கொடுக்கல, ரன் ஸ்ட்ரெயிட்டாக ரன் மெத்தடை கால் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதோட அவுட்புட் பார்ப்போம். இந்த ரன் மெத்தடுக்கு கீழே தான் நீங்கள் ஒரு ஃபார் லூப் தனியாக எழுதி வச்சுருக்கீங்க. அந்த ஃபார் லூப்பை இங்கே எழுதியாச்சு, இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போது சைல்டு த்ரெட்டுக்கு போயாச்சு. இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 கொடுத்தாச்சு. நைஸ், எப்படி கொடுத்தாச்சு? இப்போ த்ரெட் காலருக்கு போயாச்சு, இதை ரன் பண்ணுறோம். சைல்டு த்ரெட் 5 டைம்ஸ், அதுக்கப்புறம் மெயின் த்ரெட் 5 டைம்ஸ். ஓகே ஃபைன். ரெண்டு த்ரெட்டும் தனித்தனியாக 5-5 தடவை ரன் ஆயிருக்கு. சரியா ஃபைன், இது புரிஞ்சிருச்சு. இப்போது இது பேரலலாக நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு ரன் காலாயிருக்கு, அதுக்கப்புறமா அந்த ரன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஃபார் கால் ஆயிருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா? கரெக்ட் தான். சரியா, அப்போ இப்போ என்ன அர்த்தம்னா, இது பேரலல் எக்ஸிக்யூஷன். அதாவது இது வந்து சீக்வன்ஸ் எக்ஸிக்யூஷன், பேரலல் எக்ஸிக்யூஷன் இல்லை, சீக்வன்ஸாக கால் ஆயிருக்கு. சீக்வன்ஸ்னால் எப்படி சொல்கிறீங்க? இப்படி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இந்த சீக்வன்ஸ் எப்படிங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின் த்ரெட்டு வச்சுருக்கீங்க. மெயின் த்ரெட்டிலேருந்து ஒரு ரன் மெத்தடை கால் பண்ணுறீங்க. அந்த ரன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அப்புறமா இருக்கிற ஃபார் லூப் முடியுது. அந்த ஃபார் லூப்பும் முடியும் போது மெயின் மெத்தடில் உள்ள எல்லா ஆக்டிவிட்டியும் முடியுது. அதனால் உங்கள் ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகும். அப்போ இந்த ரன் ஒரு ஃபார் லூப்பை பிரிண்ட் பண்ணுது, இந்த ஃபார் லூப் வந்து ஒரு ஃபார் லூப்பை பிரிண்ட் பண்ணுது. மொத்தத்தில் நீங்கள் 10 லைன் அவுட்புட் பார்க்குறீங்க. இந்த ரன் மெயின் த்ரெட்டை கால், இந்த ரன் வந்து இந்த ரன் மெத்தடை கால் பண்ணி சைல்டு த்ரெட்டுன்னு பிரிண்ட் பண்ணுது. அதுக்கு கீழே இருக்கிற இந்த ஃபார் லூப் இந்த மெயின் மெத்தடை பிரிண்ட் பண்ணுது. இதுதான் நமக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கு பேர் சிங்கிள் ஸ்டாக், இல்லைனா சிங்கிள் த்ரெட்.
ஒரே த்ரெட்டில் மெயின் மெத்தட் மெயின் மெத்தட் ரன் மெத்தடை கால் பண்ணுது, ரன் முடிஞ்சதுக்கப்புறமா இருக்கிற ஃபார் லூப் பிரிண்ட் ஆகுது. இதுக்கு பேர் சிங்கிள் த்ரெட். சரியா? இதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை இல்லை இல்லை. இப்போ ரன் மெத்தடை நம்ம கால் பண்ணலை. இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இங்கே ரன்னை கால் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டார்ட்டை கொடுக்குறோம். இப்படி ரன்னுக்கு பதிலாக நீங்கள் இங்கே ஸ்டார்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இனிமேல் இது சிங்கிள் த்ரெட் கிடையாது, ஸ்டார்ட் இண்டிகேட்ஸ் யூ ஆர் ஸ்டார்டிங் ஏ நியூ த்ரெட். அப்போது இதுக்கப்புறம் இது சீக்வன்ஸ் எக்ஸிக்யூஷன் கிடையாது, இதுக்கப்புறம் இது பேரலல் எக்ஸிக்யூஷன். அப்படின்னா என்னது அப்படின்னா, பேரலல் எக்ஸிக்யூஷன்னா ஜேவிஎம் இந்த ரன் இங்கே இல்லை, இங்கே ஸ்டார்ட் இருக்குது. இந்த ஸ்டார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல மெயினுக்கு பக்கத்தில் ஒரு ரன்னை கால் பண்ணும். அப்போது இந்த மெயின் மெத்தடில் இருக்கிற இந்த ஃபாரும் இந்த ரன் மெத்தடும் இப்போ பேரலலாக ரன் ஆக ஆரம்பிக்கும். இதுவும் ரன் ஆகும், இதுவும் ரன் ஆகும். ஜேவிஎம் இங்கே கொஞ்சம் ரன் பண்ணுவார், அப்புறமா இங்கே ரன் பண்ணுவார், இங்கே கொஞ்சம் ரன் பண்ணுவார், இங்கே கொஞ்சம் ரன் பண்ணுவார். அவர் யாரை ரன் பண்ணுறாரு, யாருக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, யாருக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி, அது தெரியாது. இப்போது ஜேவிஎம் ரெண்டாக ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராம் சிங்கிள் த்ரெட் ப்ரோக்ராம் இல்லை, இது மல்டி த்ரெட் ப்ரோக்ராம். இது மெயின் த்ரெட், இது அதோட சைல்ட் த்ரெட். ஏன்னா ஸ்டார்ட் மெத்தட் ஸ்டார்ட்ஸ் அ நியூ த்ரெட். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா இதை புரிஞ்சுக்கிறது? நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரன்னை கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, வழக்கமான ப்ரோக்ராம். நீங்கள் ரன் கொடுக்காமல் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அங்கே தனியாக ஒரு த்ரெட்டு க்ரியேட் ஆகுது. இதில் என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்குது? அப்போ ஸ்டார்ட்டுங்கிறத பார்த்தாலே என்ன சொல்லிடலாம், நியூ த்ரெட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதா? இப்போ நான் போய் ப்ரோக்ராமில் உங்ககிட்ட சொன்னதை செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ ஸ்டார்ட் கொடுத்தேன்னா இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஸ்டார்ட்டில் உள்ள இந்த அவுட்புட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா, இந்த ஸ்டார்ட் போய் இந்த ரன்னை தானே கால் பண்ணோம், இந்த ரன்னில் இருக்கிற இந்த ஃபாரில் இருக்கிற அவுட்புட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இது நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஸ்டார்ட்டும் ரன் ஆகிட்டுருக்கோம், இந்த ஃபாரும் ரன் ஆகிட்டுருக்கோம், அதுக்கு பேர் தான் மல்டி த்ரெடிங். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு அவுட்புட் வரும். தெரியுதா? ஒரு தடவை மெயின் ஃபுல்லாக ரன் ஆகி அதுக்கப்புறம் சைல்டுக்கு போகுது, ஒரு தடவை மெயின் ஃபுல்லாக ரன் ஆகுது சைல்டுக்கு போகுது, மெயின் பாதி ரன் ஆகிட்டு இருக்கும்போதே சைல்டுக்கு வருது, திரும்ப மெயினுக்கு போகுது, திரும்ப சைல்டுக்கு போகுது, திரும்ப மெயினுக்கு வருது, ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு அவுட்புட் வருது பாருங்க. இப்போ சைல்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகி மெயினுக்கு வந்து திரும்ப சைல்டு வர்றது. இந்த பேரலல் எக்ஸிக்யூஷன் புரியுதா? இதுதான் கன்கரண்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது. இதுதான் ஸ்டார்ட் மெத்தடோட சிக்னிஃபிகன்ஸ். ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு புது த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த ஸ்டார்ட் நீங்கள் எந்த கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸில் இருக்கிற ரன் மெத்தடை கால் பண்ணு. இது புரியுதா? சரி, அப்படின்னா முதல்ல இந்த ப்ரோக்ராம்ஸை எடுத்து வச்சுக்கலாம். இந்த ப்ரோக்ராம்ஸை எடுத்து வச்சுட்டு இதில் ஒவ்வொரு சினாரியோவாக டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம இதுவரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதோட பேஸ். சரி, அப்போது இந்த ஸ்டார்ட் மெத்தட் சிங்காரம் உங்களுக்கு புரியுதா? ஓகே. அப்போது இதில் கேஸ் ஒன், கேஸ் டூ. கேஸ் ஒன், நீங்கள் ஸ்டார்ட் மெத்தடை இதில் வந்து த்ரெட்டுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம், த்ரெட் சிடின்னு கொடுத்துருக்கோம். இப்போது இங்கே பாருங்கள், கேஸ் ஒன் நீங்கள் சிடி டாட் ஸ்டார்ட்னு கால் பண்ணிங்கன்னா you are creating a new thread. Case 2, நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்குறதுக்கு பதிலாக சிடி டாட் ரன்னே கொடுத்தீங்கன்னா நோ நியூ த்ரெட் இஸ் கிரியேட்டட், எக்ஸிஸ்டிங் த்ரெட். அதாவது இது சிங்கிள் த்ரெட், இது மல்டி த்ரெட்டிங்கே கிடையாது. இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஸ்டார்ட்டை கொடுக்குறதுக்கும் ரன்னை கொடுக்குறதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? இதில் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ரன் மெத்தடை நம்ம ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். த்ரெட் கிளாஸில் ரன் மெத்தட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது, ஆனால் சைல்டு த்ரெட் கிளாஸில் அந்த ரன் மெத்தடை நம்ம ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். இது புரியுதா? இதெல்லாம் நம்மளோட அப்சர்வேஷன்ஸ். அவ்வளோதான், நம்ம ஸ்டார்ட் மெத்தடை கால் பண்ணுறோம், ரன் மெத்தட் இஸ் ஓவர் ரிட்டன் இன் சைல்ட் த்ரெட் கிளாஸ். இதெல்லாம் அப்சர்வேஷன், நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அவ்வளோதாங்க. அப்போ இதுக்கு மேலே இதில் நான் என்னென்னலாம் சின்ன சின்னதாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஸ்டார்ட் மெத்தட் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்.
வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்டார்ட் மெத்தட் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? த்ரெட்டு பிகினிங் ஆஃப் தி த்ரெட். நைஸ், வெரி நைஸ், சூப்பர். த்ரெட்டு ஸ்டார்ட் ஆகுது, அவ்வளோதான் ஸ்டார்ட். அப்போது த்ரெட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது இன்னொரு ஒரு பேரலலான ஒரு எக்ஸிக்யூஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ எனக்கு ஒரு டவுட், ஒரு ப்ரோக்ராமில் ரெண்டு மெயின் மெத்தட் இருக்கலாமா? ஒரே நேம்ல எப்படி நீங்க இன்னொரு மெத்தட் வைப்பீங்க? கரெக்டா, நீங்க மெயின் மெத்தட்ங்கிறதுனால யோசிச்சிட்டீங்க. நார்மலா இன்னொரு மெத்தட்னாலே ஆன்சர் பண்ணிருப்பீங்க. டூப்ளிகேட், டூப்ளிகேட் மெத்தட். சரி, அதே ஆன்சர்னா ஒரே த்ரெட்டை ரெண்டு தடவை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கும். ஒரு த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த த்ரெட்டு ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ போய் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பைக்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, பைக்கையோ காரையோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஏற்கனவே சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, திரும்ப ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்னாகும்? ரெண்டு தடவை ஸ்டார்ட் ஆகுமா? பைக் ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கிற பைக்கே பவர் பட்டன் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பைக் இன்னொரு தடவை ஸ்டார்ட் ஆகுமா? வராது. அதே தான் இங்கேயும். அப்போ ஒரு த்ரெட்டை ஒரு தடவை தான் ஸ்டார்ட் பண்ண முடியும், ரெண்டு தடவை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒரு லெவல் மேலே போய் ரெண்டாவது தடவை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பைக்கு திட்டாது, பைக்கு கச்ச கச்சன்னு ஏதோ சத்தம் கொடுக்கும். நீங்கள் பைக்கு ஏற்கனவே ஸ்டார்ட் ஆன பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு இறைச்சல் சவுண்டு மாதிரி இருக்கும். இங்கே இறைச்சலை நேரடியாக திட்டி விட்டுரும். இப்போ நான் ரெண்டு தடவை ஒரே த்ரெட்டை ரெண்டு தடவை ஸ்டார்ட் பண்ணேன்னா உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு ஜாவா என்கிட்ட கேட்கும். எக்ஸப்ஷன், என்ன எரர்? இல்லீகல் த்ரெட் ஸ்டேட் எக்ஸப்ஷன். இப்போ நம்ம த்ரெட்டிங் படித்ததுக்கப்புறம் நம்மளோட எக்ஸப்ஷன் நோட்ஸில் போய் இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓஹோ, நம்ம இப்போ நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன், டூ யூ ஹேவ் எனி ஐடியா அபவுட் எக்ஸப்ஷன்? எஸ் ஐ ஹேவ். ஓகே, எக்ஸ்பிளைன் மீ வாட் ஆர் தி திங்ஸ். ஓகே, டூ யூ ஹேவ் எனி ஐடியா அபவுட் மல்டி த்ரெட்டிங்? எஸ். ஓகே, எக்ஸ்பிளைன் மீ மல்டி த்ரெட்டிங். இப்போ என்கிட்ட கேட்பாங்கல்ல, எக்ஸப்ஷன் மல்டி த்ரெட்டிங் ரிலேட்டட் எக்ஸப்ஷன்ஸ் உனக்கு என்னென்னலாம்ப்பா தெரியும், உனக்கு தான் ரெண்டுமே தெரியுதுன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்கலாம்ல. அப்போ இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட ஒரு எக்ஸப்ஷன் இல்லீகல் த்ரெட் ஸ்டேட் எக்ஸப்ஷன். என்னவா இது இல்லீகல்னு சொல்லுது? நீங்கள் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆன ஒரு த்ரெட்டை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறத நான் பெர்மிட் பண்ண மாட்டேன். அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதோட த்ரெட்டோட ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதோட ஸ்டேட்டை நீங்கள் திரும்பவும் ஸ்டார்ட்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டை மாற்ற முடியாது. ஸ்டேட்டுன்னு என்னது? ஸ்டார்ட்னு பேசிக்கிட்டே இருந்தோம், திரும்ப ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னாங்க, ஓரளவு நியாயமாக தெரிஞ்சுது. திடீர்னு த்ரெட் ஸ்டேட்டுன்னு ஏதோ பேசுகிறாங்க. இல்லீகல்ங்க, நீங்கள் த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறது இல்லீகல். ஓகே, ரெண்டு தடவை ஸ்டார்ட் பண்ணாதீங்க, புரிஞ்சிருச்சு. ஆனால் அதோட நிறுத்தலை, த்ரெட் ஸ்டேட்டுன்னு ஒரு வார்த்தை பேசுகிறாங்களா இந்த இடத்துல? அப்போது நம்ம என்னங்க, இங்கே த்ரெட் ஸ்டேட், இங்கே த்ரெட் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த த்ரெட் ஸ்டேட்டுங்கிறது என்னது? இதுதான் நம்மளோட டிஸ்கஷன். சரியா? அப்போ த்ரெட்டோட ஸ்டேட் வந்து ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா த்ரெட்டோட ஸ்டேட் மாறுமா? ஏன் எனக்கு வந்து இல்லீகல் த்ரெட் ஸ்டேட்டுன்னு வருது? அப்போ லீகல் த்ரெட் ஸ்டேட்டுன்னு ஒன்று உண்டா? இந்த மாதிரியான குவெஸ்டின்ஸ்லாம் வந்துடுது. ஆமாம், த்ரெட்டுக்கு வேறு வேறு ஸ்டேட் உண்டு, அதுக்கு பேர் தான் அந்த த்ரெட்டோட வேறு வேறு ஸ்டேட்டை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் த்ரெட் லைஃப் சைக்கிள். எப்படி மனுஷன் பிறந்ததுலேருந்து வேறு வேறு ஸ்டேட்டுக்கு போகிறானோ, முதல்ல வந்து பேபி, அப்புறம் இன்ஃபேண்ட், அப்புறம் சைல்டு, அப்புறம் என்ன சொல்கிறோம், யங்ஸ்டரா, யங்ஸ்டர், பேச்சுலர், அதுக்கப்புறம் ஃபேமிலி மேன், ஓல்டு மேன், இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு வேறு வேறு ஸ்டெப்ஸ் லைஃப்பில் இருக்கும். வேறு வேறு ஸ்டேட்டுக்கு ஒரு மனுஷன் போகிறானோ, அதே மாதிரி
த்ரெட்டுக்கும் லைஃப் சைக்கிள் உண்டு. அப்படி அப்போ த்ரெட் லைஃப் சைக்கிளுக்கும் இந்த ஸ்டார்ட் மெத்தடுக்கும் கனெக்ஷன் உண்டா? உண்டு. த்ரெட் லைஃப் சைக்கிளுக்கும் இந்த ஸ்டார்ட் மெத்தடுக்கும் கனெக்ஷன் உண்டு. அப்போ நீங்கள் இந்த த்ரெட் லைஃப் சைக்கிளில் எனக்கு முதல்ல சொல்லியிருக்கணும். நீங்கள் ஸ்டார்ட்டெல்லாம் முதல்ல சொன்னீங்க. ஆமாம், ஸ்டார்ட்டை சொல்லும்போது த்ரெட்டை பற்றின ஒரு பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டோம். இப்போ த்ரெட் லைஃப் சைக்கிள் பற்றி பேசுவோம். இப்போ போயிட்டு நம்ம போய் த்ரெட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு கொடுப்போம். இது நான் சொல்கிறது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும், மல்டி த்ரெட்டிங்கை சப்போர்ட் பண்ணுற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இது தான். இதை ஜாவாவுக்குன்னு புரிஞ்சிக்க கூடாது. இதே தான் பைத்தானில் இருக்கும், இதே தான் டாட்நெட் சி ஷார்ப்பில் இருக்கும், இப்படி இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். த்ரெட்டில் இருக்கிற டிஃபிகல்ட்டி ப்ரோக்ராமோட அவுட்புட் வச்சு புரிஞ்சுக்கிடுறதானே தவிர, அவங்க வச்சுருக்கிற கான்செப்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பா இவ்வளோ பெரிய இமேஜா. இந்த பாருங்க, முதல்ல நீங்கள் ஒரு த்ரெட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறீங்க. நம்ம த்ரெட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமா? த்ரெட் கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோமா? பார்த்து சொல்லுங்க. பண்ணியிருக்கோம். சைல்டு த்ரெட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் சைல்டு ஆப்ஜெக்ட் கேன் ஆக்ட் அஸ் பேரண்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது தானே இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், த்ரெட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்படி த்ரெட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே அந்த த்ரெட்டோட ஸ்டேட் என்னவா? நியூ. இப்போ தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. அந்த த்ரெட்டுங்கிற ஒரு சைல்டு த்ரெட் வந்து பிறந்திருக்கு. அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அது என்ன ஸ்டார்ட் த்ரெட் டாட் ஸ்டார்ட் சிடி டாட் ஸ்டார்ட் கொடுக்குறோமா? சிடி டாட் ஸ்டார்ட் கொடுக்குறோம். அப்படி சிடி டாட் ஸ்டார்ட் கொடுத்தோன்னா அந்த த்ரெட் ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு போயிடுது. இதெல்லாம் த்ரெட்டோட ஸ்டேட். அதுக்கப்புறமா ரன் கொடுக்குறோமா? ரன் அது கால் பண்ணுதா? ஸ்டார்ட் போய் ஆட்டோமேட்டிக்காக ரன்னை கால் பண்ணுதா? ஆமாம், கால் பண்ணுது. அப்படி கால் பண்ணும்போது அது ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போயிடுது. நம்ம இன்னும் வெயிட்டிங் டிஸ்கஸ் பண்ணலை, ஏன்னா இந்த ஸ்லீப் வெயிட்டெல்லாம் நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை. அதனால் இப்போதைக்கு இந்த ரூட்டுக்கு நம்ம போகலை, அதை பின்னாடி பேசுவோம். சரியா? முடிஞ்ச உடனே த்ரெட்டு டெட் ஆயிடுது. மனுஷனை மாதிரியே பிறக்குது, ரன்னபிள், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஓடுது, அதுக்கப்புறம் லைஃபோட எண்டுக்கு போயிடுது. இதுதான் த்ரெட் லைஃப் சைக்கிள். நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலும் மல்டி த்ரெட்டிங் தெரியும்னா எக்ஸ்பிளைன் மீ த்ரெட் லைஃப் சைக்கிள்னு ஒரு பேப்பர் பேனாக கையில் கொடுத்துருவாங்க. படம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த படத்தை வரைஞ்சி நான் த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஒரு த்ரெட் ஆப்ஜெக்ட், வென் எவர் ஐ எம் கிரியேட்டிங் எ த்ரெட் ஆப்ஜெக்ட் த்ரெட் வில் பி இன் நியூ ஸ்டேட். வென் ஐ எம் கிவிங் த்ரெட் ஆப்ஜெக்ட் டாட் ஸ்டார்ட் இட் வில் பி மூவ் டு ரன்னபிள் ஸ்டேட். ஆஃப்டர் தேட் இட் வில் ஒன்ஸ் ரன் இஸ் ரன் இஸ் பீங் எக்ஸிக்யூட்டட் த்ரெட் வில் பி இன் ரன்னிங் ஸ்டேட். ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் ரன் த்ரெட் வில் பி இன் டெட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் கற்பனையா உண்மையா? இப்போது உங்ககிட்ட இந்த ஹீப் மெமரி, ஸ்டாக் மெமரி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் கற்பனை தான், அதெல்லாம் காமிச்சதே இல்லை. கரெக்டாக ஆப்ஜெக்ட் எல்லாம் ஹீப் மெமரின்னு ஒன்று இருக்கும், ஸ்ட்ரிங்குக்கெல்லாம் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூன்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்டோரியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம்ல. அதை எதையுமே நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்ததில்லை, வெறும் தியரி, தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். அது மாதிரி இதை நான் புரிஞ்சுக்கணுமா இல்லை இது உண்மையா அப்படின்னு கேட்டால், அது மாதிரி இல்லை இது உண்மை தான், இதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பார்க்கலாம். எப்படின்னு பார்ப்போமா? ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரொம்ப சின்ன த்ரெட்டாக வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், த்ரெட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோமா? த்ரெட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணலை. சரியா? ஸ்டார்ட் பண்ணலை, இதெல்லாம் பண்ணலை. இப்போ த்ரெட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் தெரியுமா? இப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் சிடி டாட் அப்படின்னு வச்சு பார்ப்போம். வச்சு பார்த்து கெட் ஸ்டேட். இந்த மெத்தடெல்லாம் எங்கேருந்து வருது? த்ரெட் கிளாஸ்லேருந்து. எப்படி ஆக்சஸ் பண்ண முடியுது? ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறது சைல்ட் த்ரெட். அப்போது கெட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். அவங்க என்ன சொன்னாங்க? த்ரெட் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணோன்னே உங்களோட லைஃப் சைக்கிளில் நீங்கள் நியூங்கிற ஸ்டேட்டஸில் இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறமான்னு போய் பார்க்குறேனே.
என்ன ஸ்டேட் நியூன்னு வந்திருக்கு இப்போ த்ரெட் ஆப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரியா இப்போ த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த த்ரெட்டோட ஸ்டேட் என்னன்னு போய் பார்ப்போமே ரன்னபிள் வந்துருச்சா அதானே சொல்லியிருக்காங்க இப்போ கடைசியாக எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்போ ஸ்டேட் என்னன்னு போய் பார்ப்போம் அப்புறம் ஏன்னா இப்போ நம்ம ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் தான் மெயின் எல்லாம் ரன் ஆனதுக்கப்புறம் ரன் ஆகிக்குது அதனால் ரன்னபிளில் இருக்குது சில டைமில் ரன்னிங்கில் வரும் சில டைமில் டெர்மினேட்டட் ஏன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரிண்ட் ஆகும்போது டெர்மினேட்டட்னு வருதா இந்த டெர்மினேட்டடுங்கிறது தான் இவங்க டெட்டுன்னு போட்டிருக்காங்க நீங்கள் டெட்டுன்னு சொல்லலாம் எண்டுன்னு சொல்லலாம் டெர்மினேட்டர்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் நமக்கு புரியறதுக்காக அவங்க டெட்டுன்னு போட்டிருக்காங்க இப்போ நான் சொன்னது அப்போ த்ரெட்டோ த்ரெட்டுக்குன்னு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு கரெக்டா அப்போ இந்த த்ரெட் லைஃப் சைக்கிள் நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஒவ்வொரு மெத்தடை பொறுத்து லைஃப் சைக்கிள் மாறுது நீங்கள் நியூ ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு த்ரெட்டை தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்போ அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட்டுங்கிற மெத்தடை த்ரெட் ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணும்போது அந்த த்ரெட்டோட ஸ்டேட் எதுலேருந்து எதுவாக மாறுது நியூலேருந்து ரன்னபுளாக மாறுது ஆமாவா நியூலேருந்து ரன்னபுளாக மாறுது அதனால தான் எரர் காமிக்குது எப்போ எரர் காமிக்குது திரும்ப ஒரு தடவை ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் கொடுத்த ஸ்டார்ட்லேயே அது என்ன ஸ்டேட்டுக்கு மாறியிருக்கோம் ரன்னபுள் ஆகிருக்கும் ரன்னபுளில் இருக்கிற ஒருத்தரை திரும்ப ரன்னபுளுக்கே மாறுன்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது கோவப்படுது நான் தான் ஏற்கனவே ரன்னபுளுக்கு வந்துட்டேனே இன்னமும் என்ன நீ ரன்னபுளுக்கு போக சொல்கிற அப்படின்னு கேட்குது அதனால தான் த்ரெட் இல்லீகல் ஸ்டேட் எக்ஸப்ஷன் நமக்கு வருது இது புரியுதா இப்போ இதெல்லாம் பேசிக்கான ஐடியாஸ் ஒரு த்ரெட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது அது நியூலேருந்து ரன்னபிளுக்கு போகும் சரி ரன்னபிளுக்கு போகிறது புரிஞ்சிருச்சு ரன்னபிள்னா என்னது ரன்னிங்னா என்னது இப்போது ஒரு வேலையை கொடுக்குறாங்க அந்த வேலையை நீ முடிச்சிருவியா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க ஐ எம் டூயிங்னு சொல்கிறேன் இதுக்கும் இட் இஸ் டூயபிள்னு சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் சரி வெரி நைஸ் அப்போ டூயபிள்னா என்ன அர்த்தம் பண்ண முடியும்னு அர்த்தம் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்போ ஐ எம் டூயிங்னா இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ டூயபிள்னா என்ன அர்த்தம்னா ஓகேப்பா த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன் இப்போ நான் வந்து ஜேவிஎம்கிட்ட போய் சொல்கிறேன் இந்த டிஸ்கஷனே எங்கே நடந்துகிட்ருக்கு ஜேவிஎம் கூடவா ஜேடிகே கூடவா நானாகவே ஜேவிஎம்னு சொல்லிட்டேன் நீ அதனால் நீங்கள் ஜேவிஎம்னு சொல்லலாம் இருந்தாலும் அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கான ஜஸ்டிஸ் என்ன இப்போ நம்ம டிஸ்கஷனே த்ரெட்டில் ஜேவிஎம் கூடவா ஜேடிகே கூடவா வெரி ஆப்ஜெக்ட் எப்போ கிரியேட் ஆகும் ரன் டைம்லையா கம்பைல் டைம்லையா ரன் டைம் ரன் டைம்க்கான ரெஸ்பான்சிபிள் பர்சன் யார் ஜேவிஎம்மா ஜேடிகேவா ஜேவிஎம் அப்போ இப்போ நம்ம டிஸ்கஷனே யார் கூட தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜேவிஎம் கூட தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஜேவிஎம் கூட தான் நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா இப்போ ஜேவிஎம்கிட்ட போய் நான் ஒரு த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு பேரலல் எக்ஸிக்யூஷன் செஞ்சு கொடு நீ வந்து இது வரைக்கும் சீக்வன்ஸாக கொடுத்த அப்படி வேண்டாம் பேரலல் எக்ஸிக்யூஷன் எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு நான் போய் சொல்கிறேன் சரியா ஜேவிஎம் ஓகேன்னு சொல்லுது அப்படி ஓகேன்னு சொல்லும்போது தான் இந்த ஸ்டார்ட்டை கொடுக்குறோம் இப்போ ஜேவிஎம் கையில் போயிட்டு இதை இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விடுன்னு சொல்கிறோம் அப்போ ஜேவிஎம் என்ன வேறு எந்த வேலையும் இல்லாமல் நம்ம சொல்கிற வேலையை தான் செய்யணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குமா அதுக்கு நிறைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இருக்கலாம் நம்ம வேறு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்போ அதுபோக ஜேவிஎம்ங்கிறது தான் யாரோட டைரெக்டாக காண்டாக்டில் இருக்கிறவர் அவர் தான் ப்ராசஸர் ஓஎஸ் கூடலாம் காண்டாக்டில் இருக்கிறவர் இதெல்லாம் நம்ம பழைய காலத்து கதை ஜேவிஎம் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ஆர் டிபெண்ட் உங்கள் ஆன்சர் என்ன பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் அப்போ பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டுன்னா நமக்கு கீழே இருக்கிற பிளாட்ஃபார்ம் யார் ப்ராசஸர் யார் ஓஎஸ் யாருங்கிற வேலையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிற இது எல்லாமே நடக்கிறதுக்கு ஒரு மில்லி செகண்ட்ஸ் மைக்ரோ செகண்ட்ஸ் தான் டைம் ஆனால் கூட ஜேவிஎம் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே உடனே போய் ஓஎஸ்கிட்ட போய் பேசணும் ப்ராசஸர்கிட்ட போய் பேசணும் ரேம் கிட்ட போய் பேசணும் ஹார்ட் டிஸ்கில் ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்கணும் இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு தான் சரி கொடுப்பாகும் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் இதை தான் நான் ரன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு வாங்கணும்
அப்போ ஜேவிஎம் கையில் கொடுக்கும்போது ஜேவிஎம் நம்ம கையில் கொடுக்குற ப்ரோக்ராமை ரன்னபிள் ஸ்டேட்டில் வச்சுக்கும். நம்ம கொடுக்குற த்ரெட்டை ரன்னபிள் ஸ்டேட்டில் வச்சுக்கும். ரன்னபிள்னால் செய்கிறேன், ஓகே இதனால் முடியும் அப்படின்னு ஜேவிஎம் ஒரு நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சுக்கிறது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா எப்போ தனக்கான ப்ராசஸர் கிடைக்கிது, ஜேவிஎம்க்குன்னு ப்ராசஸர்லாம் கிடைக்கணும்ல, ஜேவிஎம்க்கு ப்ராசஸர் ரேம்லாம் கிடைக்கணும்ல, நிறைய ப்ராசஸ் உங்கள் மிஷினில் ஓடிக்கிட்டு இருக்கலாம். எப்போ ஜேவிஎம்க்குன்னு டைம் அலோகேட் ஆகுதோ அப்போது இந்த த்ரெட்டெல்லாம் ஜேவிஎம் ரன்னிங் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணும். இது புரியுதா? அப்போது ஒரு த்ரெட்டை இதிலிருந்து சரி இது புரியுதான்னு சொல்லுங்கள், இதுக்கு அடுத்த பாயிண்ட் சொல்கிறேன். இது புரிஞ்சிருச்சு. சரி அப்போது யாருக்கும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். சரியா? அப்போது வந்து இதில் என்ன தெரியுமா சொல்கிறோம், ஒரு த்ரெட்டை நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு த்ரெட்டை டெவலப்பர் இப்படி எழுதுறது கரெக்டாக, டெவலப்பர் இஸ் மூவிங் ஏ நியூ த்ரெட் டு ரன்னபிள். டெவலப்பர் தான் அதை ரன்னபிளுக்கு மூவ் பண்ணுறாரு, ஏன்னா ஸ்டார்ட் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அது ரன்னபிளுக்கு போயிடுது. ஆனால் யார் ரன்னபிள்லேருந்து ரன்னிங்க்கு மூவ் பண்ணுறது? ஜேவிஎம். ஜேவிஎம் இஸ் மூவிங் தட் த்ரெட் ஃப்ரம் ரன்னபிள் டு ரன்னிங். அப்போ அந்த அத்தாரிட்டி டெவலப்பருக்கு கிடையாது, ஜேவிஎம் தான் ஒரு த்ரெட்டை ரன்னபிள்லேருந்து ரன்னிங்க்கு மூவ் பண்ணுது. இது புரியுதா? அப்போ ஜேவிஎம் எப்படிங்க பண்ணும், இதை ஒரு வேலையாகவே ஜேவிஎம் பண்ணிக்கிட்டு இருக்குமா அப்படின்னா, ஜேவிஎம்மோட வேலையில் இது ஒன்று. ஏன்னா ஜேவிஎம்க்கு நிறைய வேலை இருக்குது, ஆப்ஜெக்டிவ் மெமரி அலோகேட் பண்ணுறது, ப்ராசஸர் கூட டிஸ்கஷன், இது மாதிரி ஜேவிஎம்மே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, உள்ள எக்கச்சக்க வேலை நடந்துகிட்ருக்கோம். அப்போ ஜேவிஎம் இதுக்குன்னு பொறுப்பாக ஒரு வேலைக்கு ஒரு ஆள் போட்டிருக்கோம், அந்த ஆள் பேர் என்ன தெரியுமா, அவர் பேர் த்ரெட் ஷெடியூலர். அப்போ இன்சைட் ஜேவிஎம் வி ஹாவ் அ சாஃப்ட்வேர் கால் த்ரெட் ஷெடியூலர். தட் த்ரெட் ஷெடியூலர் இஸ் மூவிங் மை த்ரெட் ஃப்ரம் ரன்னபிள் டு ரன்னிங் அப்படின்னு சொல்லணும். என்னோடய த்ரெட் இந்த த்ரெட் ஷெடியூலர், ஏன்னா இப்போ நான் ஏன் த்ரெட் ஷெடியூலர்னு சொல்கிறேன், நிறைய த்ரெட் இருக்கலாம். இப்போ நம்ம எழுதியிருக்கிற ப்ரோக்ராமில் மெயின் த்ரெட் ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே சைல்டு சிடின்னு ஒரு த்ரெட் வச்சுருக்கீங்க. நான் இதே மாதிரி நிறைய கிளாஸஸ் வச்சு பேரலல் எக்ஸிக்யூஷன் ஒரு 50 த்ரெட்டு பேரலலாக ரன் பண்ணுற மாதிரி பண்ணலாமே, கரெக்டா? நான் இன்னும் 2-3 த்ரெட் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஏபிசி சைல்டுன்னு ஒன்று வச்சுருக்கேன்னா ஏபிசி சைல்டு எக்ஸ்டென்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு இதெல்லாம் த்ரெட் கிளாஸோட சப் கிளாஸ்ன்னு போட்டு விட்றேன். அப்போ நான் இங்கே போயிட்டு ஏபிசி சைல்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அதுவும் அப்போ த்ரெட் ஆப்ஜெக்டாக மாறிடும்ல. ரொம்ப ஸ்பீடாக சொல்கிறேன்னா திரும்ப சொல்கிறேன், இல்லை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள். நான் இன்னொரு கிளாஸ் வச்சுருக்கேங்க, அது ஏபிசி சைல்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேங்க, அந்த கிளாஸையும் த்ரெட் கிளாஸோட சைல்டு கிளாஸாக நான் மாற்றிட்டேன். அப்போது அந்த த்ரெட்டையும் நான் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு நான் கேட்குறேன். பண்ணலாம். இப்போ நான் ஏசி டாட் ஸ்டார்ட்னு கொடுத்தேன்னா அந்த த்ரெட் ஏசி டாட் ஸ்டார்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னு வைங்க, அந்த த்ரெட்டு ஒரு தனியான ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கும். அது ஸ்டார்ட் கொடுத்தோடனே அது நியூவிலேருந்து ரன்னபிளுக்கு போய் ரன்னபிளிலேருந்து ரன்னிங்கு போய் அது தனியாக வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்போ இதே மாதிரி நான் வந்து ஒரு சிஸ்டமில் 50 த்ரெட்டு, 100 த்ரெட்டு, 1000 த்ரெட்டு, 2000 த்ரெட்டு க்ரியேட் பண்ணலாம். அப்போ எந்தெந்த த்ரெட்டெல்லாம் ரன்னபிளாக இருக்குது, அதில் யார் யாரெல்லாம் இப்போ ரன்னிங்க்கு மூவ் பண்ணுறது, யார் யாரெல்லாம் ரன்னிங்கை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற வேலையெல்லாம் செய்கிற ஒரு வாட்ச்மேன் தான் இந்த த்ரெட் ஷெடியூலர். அப்போது த்ரெட் ஷெடியூலர் டிசைட்ஸ் இப்படி எழுதுகிறேன், த்ரெட் ஷெடியூலர் இஸ் அ சாஃப்ட்வேர் டிசைட்ஸ் விச் த்ரெட் டு பி மூவ் ஃப்ரம் ரன்னபிள் டு ரன்னிங் அப்படின்னு எழுதுகிறேன். சரியா? இதுதான் த்ரெட் ஷெடியூலர் பண்ண வேண்டிய வேலை. இந்த த்ரெட் ஷெடியூலரை நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? இவர் ஜேவிஎம்குள்ளே இருக்கார். அப்போ இந்த த்ரெட் இதுதாங்க ரியலாகவே நடக்கிறது. இப்போது நம்ம போயிட்டு ஒரு சினிமா தேட்டரில் டிக்கெட் புக் பண்ணுறோம், இல்லை ட்ரெயின் டிக்கெட் ஐஆர்சிடிசியில் புக் பண்ணுறோம், ஒரு நேரம் எனக்கு கிடைக்கிது டிக்கெட்டு, ஒரு நேரம் இன்னொருத்தருக்கு கிடைக்கிது, ரெண்டு பேரும் ஒரே டைமில் தான் லாகின் பண்ணுறோம். எப்படி? இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு த்ரெட்டு. அப்போ த்ரெட் ஷெடியூலர் அப்போ யாருக்கு ரேமையோ ப்ராசஸரையோ கொடுக்குறாரோ அவருக்கு டிக்கெட் கிடைக்கிது, யாருக்கு கொடுக்கலையோ அவருக்கு கிடைக்குது. நான் பேசுகிறது புரியுதா?
அப்போ இந்த டிஸ்கஷன்லாம் நம்ம வச்சுக்கணும். அப்போது ஏன் வந்து ஒரு த்ரெட்டை ரெண்டு தடவை ஸ்டார்ட் பண்ண முடியாது? ரெண்டு தடவை ஸ்டார்ட் பண்ணால் என்னாகும்? ரெண்டு தடவை ஸ்டார்ட் பண்ணால் இல்லீகல் த்ரெட் ஸ்டேட் எக்ஸப்ஷன் வரும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ த்ரெட் லைஃப் சைக்கிள், சரியா? அந்த த்ரெட் லைஃப் சைக்கிள் டயக்ராம் பார்த்துட்டோம். இப்போ பேசிக்கான த்ரெட் லைஃப் சைக்கிள் நியூலேருந்து ரன்னபிள், ரன்னபிள்லேருந்து ரன்னிங், ரன்னிங்லேருந்து டெட் அப்படிங்கிறது பேசிக்கான டெர்மினேட்டர். இது பேசிக்கான த்ரெட்டோட லைஃப் சைக்கிள். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். சரி, அப்போது இதே மாதிரி மல்டிபிள் த்ரெட்ஸ் ரன் ஆகும் அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிடுறது? ரோடில் இருக்கிற டிராஃபிக் மாதிரி தான். ரோடு ஒன்று தான், அதே மாதிரி ஜேவிஎம் ஒன்று தான். நிறைய பேர் பைக்கில் போயிட்டே இருக்காங்க, பேரலெலாம் நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படிலாம் கிடையாது, ஒரே நேரத்தில் 50 பேர் போயிட்டுருக்காங்க. அப்படின்னா அந்த 50 பேர் போயிட்டுருக்கிறது தான் மல்டி த்ரெட்டிங் என்விரான்மெண்ட். அப்போ அந்த 50 பேரில் ஃபஸ்ட்டு யாரை விடுறது, செகண்ட் யாரை விடுறது? சிக்னல்னு நிற்கிறோம், எந்த சிக்னலை ஃபஸ்ட்டு, 4 சைடும் சிக்னல் இருக்குது, எந்த சிக்னலை ஃபஸ்ட்டு க்ரீன் லைட்டு போட்டு விடுறது? அது அந்த டிராஃபிக் போலீஸ் யோசித்து பண்ணிக்குவார். அதே மாதிரி எந்த த்ரெட்டை ஃபஸ்ட்டு ரன்னபிள்லேருந்து ரன்னிங்க்கு மூவ் பண்ணுறது, அதை த்ரெட் ஷெட்யூலர் டிசைட் பண்ணிக்குவார். அது நமக்கு தெரியாது. இப்படி நான் சொல்கிறது சரியா தப்பா இல்லை கதையா? இப்படி இருக்குது, 4 சைடும் சிக்னல் இருக்குது, இங்கே ஒரு டிராஃபிக் போலீஸ் நின்றுட்டுருக்காரு, எந்த சைடு க்ரீன் சிக்னல்னு கொடுக்கறத இங்கே நிற்கிற டிராஃபிக் போலீஸ் தான் முடிவு பண்ணுவார். அந்த டிராஃபிக் போலீஸ் தான் த்ரெட் ஷெட்யூலர், அவர் ஜேவிஎம்குள்ளே நிற்கிறாரு அப்படின்னு நான் சொல்கிறது சரியா? சரிதான். இப்போ எனக்கு இதில் ஒரு சந்தேகம். அவர் தான் டிசைட் பண்ணுறாரு இந்த சைடு நம்ம வந்து க்ரீன் சிக்னல் போட்டு விடலாம், அப்புறமா இங்கே போட்டு விடலாம், அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கேன்னு அவர் டிசைட் பண்ணுறாரு. இதை தான் ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருக்கார், சரியா? அப்படியே இப்படியே சுற்றிக்கிட்டே வரார், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டே வரார். ஓகே, திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் வருது, இல்லை ஒரு சிஎம் கான்வாய் வருது. இப்போ என்ன பண்ணுவார்? அதே தான் ஃபாலோ பண்ணுவாரா? அவங்களுக்கு தான். அப்போது நம்ம வழக்கமாக இப்படி ரன்னபிள்லேருந்து ரன்னிங், ரன்னபிள்லேருந்து ரன்னிங்க்கு த்ரெட் ஷெட்யூலர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் தேவைப்படுற இடத்துல ஒரு த்ரெட்டுக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வருது, ஒரு மினிஸ்டர் யாரோ, சீஃப் மினிஸ்டரோ, பிரைம் மினிஸ்டரோ வராங்க. அப்போ டக்குன்னு நான் இதே ஃப்ளோவில் தான் போவேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு உடனே வழிவிடணும் அப்படின்னா உடனே சிக்னலை மாற்றணும். இது இப்போ ப்ரையாரிட்டியாக மாறும். அப்போ இப்படி மாற்றுறதுக்கான சாய்ஸ் அந்த டிராஃபிக் போலீஸ்க்கு உண்டா? உண்டு, அவருக்கு அந்த ரைட்ஸ் உண்டு. அதே ரைட்ஸ் த்ரெட் கிளாஸ்க்கு உண்டா? உண்டு. நீங்கள் எந்த த்ரெட்டுக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணுமோ அந்த த்ரெட்டுக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கலாம், எந்த த்ரெட்டுக்கு லோ ப்ரையாரிட்டி கொடுக்கணுமோ அந்த த்ரெட்டுக்கு லோ ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். சரியா? அப்போ த்ரெட் ஷெட்யூலரோட ரைட்ஸில் என்னென்னலாம் இருக்குது? த்ரெட் ஷெட்யூலர் டிசைட்ஸ் விச் த்ரெட்ஸ் டு பி மூவ்ட் ஃப்ரம் ரன்னபிள் டு ரன்னிங். இதையும் அவரால் பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட் என்ன சேர்த்துக்கலாம்? த்ரெட் ஷெட்யூலர் கேன் செட் ப்ரையாரிட்டி டூ த்ரெட்ஸ். எந்த த்ரெட் இருக்கோ அந்த த்ரெட்ஸுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி செட் பண்ணலாம். எப்படி செட் பண்ணுறது? என்ன செட் ப்ரையாரிட்டின்னு, ப்ரையாரிட்டி செட் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிடி டாட் செட் ப்ரையாரிட்டி, அவ்வளோதான். ஒரு இன்டீஜர் நம்பர் கேட்குதா, செட் ப்ரையாரிட்டி. இப்போ இந்த த்ரெட்டுக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப முக்கியமானது இந்த ப்ரையாரிட்டியோட வேல்யூஸ். செட் ப்ரையாரிட்டி ப்ராக்கெட்டில் ஒரு நம்பர் கொடுக்கணும், என்ன நம்பர் கொடுக்குறதுன்னு தெரியாது. அப்போ அதை போய் தேடுவோம். செட் ப்ரையாரிட்டியில் என்ன கொடுக்கணும்? செட் ப்ரையாரிட்டி ஜாவா டாக்ஸ் அப்படின்னு போய் தேடுவோம். இப்போ நான் சொல்கிறது தான் எல்லா லாங்குவேஜ்லேயும், நம்ம சும்மா ஜாவாவில் இதை படிச்சுட்ருக்கோம், அவ்வளோதான். சரியா? செட் ப்ரையாரிட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்களா? சேஞ்ச் இஸ் த ப்ரையாரிட்டி ஆஃப் திஸ் த்ரெட். என்ன சொல்கிறாங்க? பப்ளிக் ஃபைனல்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபைனல்னு என்ன அர்த்தம்? நம்ம ஓவர் ரைட்லாம் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். செட் ப்ரையாரிட்டி, ஓகே. சேஞ்ச் இஸ் த ப்ரையாரிட்டி என்னவா?
இந்த இடத்துல ப்ரையாரிட்டி என்ன நம்பர் கொடுக்கணும் இன்டிஜர்னு சொல்லிட்டாங்க என்ன நம்பர் கொடுக்கறது அதான் இப்போ இருக்கிற க்வெஸ்சன் சரியா நம்ம போய் ஒன் கொடுப்போம் ஒன் கொடுக்கலாம் ஒன்றுனா ஹை ப்ரையாரிட்டி த்ரெட் ப்ரையாரிட்டியில் இந்த இடத்துல நம்பர்ஸ் கொடுக்கணும் இந்த செட் ப்ரையாரிட்டியில் நம்பர்ஸ் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இங்கே ஒரு இன்டிஜர் நம்பர் கேட்குறாங்க அந்த இன்டிஜர் நம்பர் கண்டிப்பாக ஒன்னிலருந்து டென்னுக்குள்ளே தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கவே கூடாது அவங்க இன்டிஜர்னு கொடுத்துருக்காங்களே அப்போ நான் ஏன் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அந்த க்வெஸ்சன்லாம் கரெக்டு தான் அதெல்லாம் எடுத்து பார்க்கலாம் அப்போது த்ரெட் செட் ப்ரையாரிட்டியில் ஒன்றுன்னு கொடுத்துட்டா இனிமேல் இந்த சைல்டு த்ரெட்டுக்கு ப்ரையாரிட்டி அதிகம் அப்போ எக்ஸிக்யூட் ஆகும்போது எதை ரன்னபிள்லேருந்து ரன்னிங்க்கு கொண்டு போகலாம் அப்படின்னா இந்த இந்த த்ரெட்டை கொண்டு போங்க ஏன்னா அது கொஞ்சம் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சொல்லலாம் என்ன நடக்குது ஸ்டார்ட் ரெண்டு தடவை கொடுத்துருக்கணும் நைஸ் நல்ல அப்சர்வேஷன் சொல்லலாம் நம்ம சொன்னோம் சைல்டு த்ரெட்டை எடுத்துக்கோங்கன்னு ஓரளவு எடுத்துக்கிச்சு ஆனால் ஃபுல்லாக எடுக்கலை அடுத்து மெயின் த்ரெட்டுக்கு போய் தான் திரும்ப சைல்டுக்கு வந்திருக்கு சரியா அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் ஓகே ஆனால் இன்டர்னலாக அங்கே நிறைய வேலை இருக்குதுங்க என்னென்ன வேலை இருக்குதுன்னா த்ரெட் ஷெடியூலர் இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும் ஆனால் த்ரெட் ஷெடியூலருக்கு ஓஎஸ் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அந்த டிஸ்கஷனை நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் அந்த ஓஎஸ் பற்றி பேசிவிட்டு திரும்ப இங்கே த்ரெட் ஷெடியூலருக்கு வரேன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்போ மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னது இதே மல்டி த்ரெட்டிங் அங்கே நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம் அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போய் என்கிட்ட ஒரு நோட் பேட் இருக்குப்பா அதை ஓப்பன் பண்ணணும் என்கிட்ட ஒரு ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது அதை ஓப்பன் பண்ணணும் என்கிட்ட வந்து ஒரு விஎல்சி மீடியா பிளேயரில் ஒரு பாட்டு ப்ளே ஆகிட்டுருக்கு அதை ஓப்பன் பண்ணணும் எனக்கு பேரலெலாம் இவர் ஜாவாவில் வேறு எக்லிப்ஸில் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காரு அதை ஓப்பன் பண்ணணும் இப்படி நாலஞ்சு சாஃப்ட்வேரை தூக்கிட்டு போய் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸர் வீட்டு வாசலில் நிற்கும் ஏன்னா ப்ராசஸர் தான் இதுக்கு டைம் எல்லாம் கொடுத்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும் உங்களோட இன்டெல் i5 i3 i8 இந்த மாதிரி ஏதோ வச்சுருக்கோங்கள இந்த ப்ராசஸர்கிட்ட போய் நிற்கும் அப்போது ப்ராசஸர் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வந்து ஒவ்வொன்றா தான் பார்த்து கொடுப்பேன் அப்படின்னு ப்ராசஸர் பார்த்து கொடுப்போம் இதுதான் மல்டி டாஸ்கிங் இந்த ப்ராசஸரில் இப்போ இந்த மல்டி டாஸ்கிங்கில் ப்ராசஸர் சில விஷயத்துக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கும் சில விஷயத்துக்கு லோ ப்ரையாரிட்டி கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிஸ்டம் பூட் ஆகும்போதே எனக்கு ஆன்டி வைரஸ் ரன் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போய் ப்ராசஸர்கிட்ட போய் செட் பண்ணலாம் எனக்கு எந்த ப்ராசஸ்க்கு ஹை ப்ரையாரிட்டி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் போய் செட் பண்ணலாம் இது இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் நீங்கள் செட் பண்ணுறீங்க இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் இப்போ இமேஜஸ் வருது ஆடியோ ஃபைல்ஸ் வருது வீடியோ ஃபைல்ஸ் வருது எப்போ இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணணும் வைஃபை கனெக்ட் ஆகிருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகட்டும் நான் என்னோடய மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணேன்னா நான் கிளிக் பண்ணால் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள் இப்படிலாம் வாட்ஸ்அப்பில் செட் பண்ணலாம் பார்த்துருக்கீங்களா அதே தான் இங்கே அப்போ அங்கே எப்படி நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்கிறீங்களோ அதை செட் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி இங்கே எந்த சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு ரன் ஆகணும் இப்போ நான் வந்து ப்ராசஸர்கிட்ட போய் சொல்லிடுவேன் யாராவது ஒருத்தர் ஏதாவது பென்ட்ரைவை என்னோடய லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்டி வைரஸை ரன் பண்ணு அப்படின்னு நான் என்னோடய பென்ட்ரைவ் கிட்ட போய் சொல்லிடுவேன் இந்த மாதிரி வேலை எல்லாத்தையும் நான் ப்ராசஸர்கிட்ட போய் சொல்லியிருக்கும் போது ப்ராசஸர் தனக்குள்ளே ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும் அடுத்து இதை பார்க்கணும் அடுத்து இதை பார்க்கணும்னு அந்த ப்ராசஸர் வச்சுருக்கிற லிஸ்ட்டில் ஒருத்தர் தான் நம்ம எக்லிப்ஸ் இந்த எக்லிப்ஸ் போய் நான் நீங்கள் வந்து பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கீங்க மல்டி டாஸ்கிங்க நான் எனக்குள்ளே கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த ப்ராசஸர் போய் கேட்கும் இந்த இந்த ப்ராசஸ் போய் கேட்கும் அப்படி கேட்குறது தான் நமக்கு அப்போ இந்த அப்போ நமக்கு இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் எக்லிப்ஸ்க்கு இடம் கிடைக்கிறதே ப்ராசஸர் கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படி எக்லிப்ஸ் இடம் கொடுக்குறதுல எக்லிப்ஸ் போயிட்டு எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளில் நீங்கள் இவருக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிற ஐடியா புரியுதா புரியுது சார்
ஒரே ஒரு நிமிஷம். ஓகேங்க. அப்போது அதில் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஏன்னா இந்த எக்லிப்ஸ்க்கு எப்போது நம்மளோட ப்ராசஸர் இடம் கொடுக்குதோ அந்த டைமில் எக்லிப்ஸால் எந்த த்ரெட்டை எக்ஸிக்யூஷனுக்கு தள்ளிவிட முடியுமோ அந்த த்ரெட்டை மட்டும்தான் எக்லிப்ஸ் தள்ளிவிடும். அதனால தான் நமக்கு நம்ம ப்ரையாரிட்டி செட் பண்ண பிறகும் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவுட்புட் வராது. சில சமயம் மெஜாரிட்டி வரும், வராமலும் போகலாம். இந்த பார்த்திங்களா, நம்ம சைல்டு த்ரெட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டோம், அதுக்கு கிடைக்கிது ஆனால் ஃபுல்லாக கிடைக்கல. தெரியுதா? அப்போது இந்த மாதிரி ப்ரையாரிட்டிஸ் நம்ம செட் பண்ணலாம். நம்ம வந்து ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் ப்ரையாரிட்டி செட் பண்ணலாம். இப்படி ப்ரையாரிட்டி கண்டிப்பாக 1 to 10 தான் செட் பண்ணணும். 1னா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, 10னா லீஸ்ட் ப்ரையாரிட்டி. சரியா? டீஃபால்ட் ப்ரையாரிட்டி இருக்குது, ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் டீஃபால்ட் ப்ரையாரிட்டி இருக்குது. டீஃபால்ட் ப்ரையாரிட்டி 5. டீஃபால்ட்டாக எல்லா த்ரெட்டுக்குமான ப்ரையாரிட்டி 5. நீங்கள் வேணும்னா 1லேருந்து 10க்குள்ளே நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? 1லேருந்து 10க்குள்ளே கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் இங்கே செட் ப்ரையாரிட்டியில் இன்டீஜர் தானே கேட்குது. அப்போ நான் இன்டீஜர் கேட்குற இடத்துல நான் 100 கொடுத்தா என்ன, -5 கொடுத்தா என்ன? டெக்னிக்கலி எந்த மிஸ்டேக்கும் இல்லை, ஆனால் லாஜிக்கலாக இன்டர்னலாக ப்ரையாரிட்டி 1லேருந்து 10 வரைக்கும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இந்த செட் ப்ரையாரிட்டிக்கான கோடு எழுதியிருப்பாங்க. அதனால் அதுக்கு மேலே நீங்கள் என்ன எழுதினாலும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன எக்ஸப்ஷன் வருது? இல்லீகல் ஆர்கியூமெண்ட் எக்ஸப்ஷன். அப்போது இது நம்ம கற்றுக்கிற ரெண்டாவது எக்ஸப்ஷன். முதல்ல ஒரு எக்ஸப்ஷன் கற்றுக்கிட்டோம், இல்லீகல் த்ரெட் ஸ்டேட் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒன்று கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம கற்றுக்கிட்டது செட் ப்ரையாரிட்டியில் நீங்கள் 1 to 10க்கு மேலே என்ன வேல்யூ கொடுத்தாலும் இல்லீகல் ஆர்கியூமெண்ட் எக்ஸப்ஷன் வரும். இந்த தப்பையும் செஞ்சு பார்த்துக்கோங்கிறது தான் ரெக்வெஸ்ட். ஏன்னா நீங்கள் இதில் வேறு வேல்யூ கொடுத்தா என்னாகும் அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ, நான் அதை ட்ரை பண்ணவே இல்லையே சார் அப்படின்னா, ஓ இவங்க வெறுமனே கோர்ஸ் படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க. அதுக்கான ஸ்பேஸை எங்கேயுமே க்ரியேட் பண்ணாதீங்க. நீங்கள் தப்பு பண்ணியும் ஓகே இப்படி இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இது ப்ரையாரிட்டி செட் பண்ணுறது. இப்போ ப்ரையாரிட்டி செட் பண்ணுற மாதிரியே செட்டுன்னு இங்கே பாருங்களேன், இங்கே இதில் காமிக்கிறேன். செட்டுன்னு போய் பார்த்தோன்னா நான் இந்த செட் ப்ரையாரிட்டி பார்த்தேன், அதுக்கு மேலே என்ன மெத்தட் இருக்குது? செட் நேம். அப்போது ஒரு த்ரெட்டுக்கு நேமையும் செட் பண்ண முடியும். எப்படி? இப்போ நான் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் சிடி டாட் கெட் நேம் அப்படின்னு கொடுத்தேன்னு வைங்க. இந்த சைல்டு த்ரெட்டோட நேம் என்னன்னு நான் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்களேன், இதை ரன் பண்ணுறேன். என்னங்க, ஓ சாரி, ப்ரையாரிட்டி இங்கே செட் பண்ணியிருக்கேன்னு அதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஆ, சைல்டு த்ரெட்டோட நேம், நான் இப்போ பண்ணியிருக்கிற த்ரெட்டோட நேம் மெயின் த்ரெட் 1. இதுதான் எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன்னா கெட் ஸ்டேட். சரி, இது எல்லாத்தையும் இப்போதைக்கு எடுத்துட்றேன். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறுமனை சைல்டு த்ரெட்டோட நேம் மட்டும் ப்ரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். சரியா? அதுக்கப்புறமா அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கச்ச கச்சன்னு அங்கே அவுட்புட்டில் வருதில்ல. அப்போது கெட் நேம் அப்படின்னு நான் இங்கே கொடுக்கலாம். த்ரெட்டோட நேம் என்ன? த்ரெட் 0. இது த்ரெட்டோட நேம். இப்படி த்ரெட் 0, த்ரெட் 1னு பேர் கொடுத்துட்ருக்கோம். இல்லை இல்லை, நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த பக்கம் ஒரு கஸ்டமர் இருக்காரு, இந்த பக்கம் ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, அவர் அந்த த்ரெட்டுக்கு பேர் ப்ரொடியூசர்னு பேர் வைக்கணும், இந்த பக்கம் இருக்கிற கஸ்டமருக்கு கஸ்டமர்னு பேர் வைக்கணும் அப்படின்னா எப்படி செட் பண்ணிங்களோ அதே மாதிரி, அதாவது ப்ரையாரிட்டி செட் பண்ணிங்களோ அதே மாதிரி நேமும் செட் பண்ணலாம். இப்போ நான் இவருக்கு கஸ்டமர்னு பேர் வச்சுக்கிறேன், வச்சுக்கலாம். இப்போ கஸ்டமர்னு பேர் வச்சதுக்கு பிறகு செட் நேமில் ப்ரிண்ட் பண்ணக்கூடாதுல்ல, செட் நேம் வாய்ட் மெத்தட், அதனால் பேர் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் சிடி டாட் கெட் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா முதல்ல அந்த த்ரெட்டோட பேர் த்ரெட் 0, இப்போ அந்த த்ரெட்டோட பேர் கஸ்டமர். இப்படி பண்ணலாம். இதே மாதிரி இது வந்து த்ரெட்டோட நேம். இதே மாதிரி த்ரெட்டுக்கு ஐடிலாம் உண்டு. எங்கெங்க ஐடி? த்ரெட்டுக்கு கெட் நேம் பார்த்தோம்,
சரியா ப்ரையாரிட்டி டிஃபால்ட் ப்ரையாரிட்டி என்னென்னு தெரிஞ்சு என்ன தெரிஞ்சுக்கலாம் ஐடி என்னென்னு தெரியணும்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐடிங்கிறது ஒரு யூனிக் நம்பர் ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் ஒரு யூனிக் ஐடி க்ரியேட் ஆகும் லாங்கில் அந்த நம்பரை நம்ம பார்த்துக்கலாம் செட் இப்போ நம்ம இங்கே எங்கேயாவது ப்ரையாரிட்டி செட் பண்ணியிருக்கோமா ப்ரையாரிட்டி எதுவும் செட் பண்ணலை முன்னாடி ப்ரையாரிட்டி செட் பண்ணுறதை வச்சுருந்தோம் அப்படி செட் பண்ணாத டைமில் நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் டிஃபால்ட் ப்ரையாரிட்டி என்ன டிஃபால்ட் ப்ரையாரிட்டி உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன் ஃபைவ் சரியா இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் த்ரெட்டு வந்து புதுசு படிக்கிறதுக்கு புதுசு அதனால் ஒரு 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 விதமான ஒரு பயத்தை கொடுக்கலாம் அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் த்ரெட்டு ரொம்ப ஈஸி இன்னொரு ஒரு விஷயம் இதில் இருக்கிற இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ப்ராஜெக்ட்ஸை த்ரெட்டு அஃபெக்ட் பண்ணாது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது த்ரெட்டோட நாலேஜ் அஃபெக்ட் பண்ணாது ஆனால் இன்டர்வியூவை அஃபெக்ட் பண்ணலாம் ஏன்னா ஜாவாவோட ஒரு ஃபீச்சர்ஸ்லேயே ஒன்று ஜாவா இஸ் மல்டி த்ரெட்டட் லாங்குவேஜுங்கிறது அப்போ ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறதுக்கு என்ன ப்ரையாரிட்டியோ அதே ப்ரையாரிட்டி கொடுத்து இப்போ இதில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கிறபடி நீங்கள் என்னென்னலாம் இன்டர்வியூ ஆஸ்பெக்ட்ஸில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட் இஸ் மல்டி த்ரெட்டிங் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் சரியா வாட் வில் ஹேப்பன் இதெல்லாம் கேட்கலாம் த்ரெட் ரிலேட்டட் எக்ஸப்ஷன்ஸையே டீட்டெயிலாக கேட்கணுன்னா வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ ஸ்டார்ட் அ த்ரெட் ட்வைஸ் இல்லை மோர் தேன் ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்கலாம் வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ கிவ் மோர் ப்ரையாரிட்டி தேன் டென் இந்த மாதிரிலாம் கேட்கலாம் சரியா இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸுக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க இதுக்கப்புறமா த்ரெட் ரிலேட்டடான மெத்தட்ஸ்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம் சரியா இதுவே ஓவர்லோட் ஆகிடக்கூடாதுன்னு பார்க்குறேன் அடுத்ததில் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் நாளைக்கு மாக் இன்டர்வியூ இருக்குது